நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, இந்த படம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். தேர்வு நோக்கில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு, இதை நம்ம டீப்பாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப டீப்பாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இதுவும் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியாக வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம வரலாற்றுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா 1892 இந்த ஆண்டு தான் வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஒரு 7 ஆண்டுகளுக்கு இந்த சட்டம் கொண்டு வந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1885 இந்த ஆண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகிருக்கும். இந்த காலகட்டங்களில் இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்குலாம் போகிறாங்க, நிறையா படிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்தியா வந்து அடிமைப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. நிறைய படித்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த இயக்கத்தில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஐஎன்சியில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஐஎன்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நிறைய பேரோட கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கோரிக்கை கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த முக்கியமான கோரிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றங்களில் இருந்தால் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை நீங்கள் வந்து கூட்டுங்க, அதை கூட்டினீங்க அப்படின்னா எங்களால் நிறைய கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஐஎன்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 சரிங்களா. ஐஎன்சிக்கு இதில் முக்கியமான பங்கு அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டங்களில் 1892 யார் வைஸ்ராயாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஃப்ரின் அப்படின்றவர் தான், லார்டு டஃப்ரின் அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்திருப்பார். அவருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டம் கொண்டு வராங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 இது வந்து கொண்டு வர்றாங்க. இந்த இந்திய கவுன்சில் சட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கொண்டு வரப்பட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்னபடி சட்டமன்றத்தில் இருந்து அந்த உறுப்பினர்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதையுமே இந்த ஆக்ட் வந்து பண்ணியிருக்கோம். த ஆக்ட் எக்ஸ்பெண்டட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த சென்ட்ரல் அதுக்கடுத்து ப்ராவின்சியல் கவுன்சிலிஸ், அதாவது மத்தியில் இருந்த அந்த கவுன்சிலையும் சரி, அந்த மாகாணங்களில் இருந்த அந்த சட்டமன்றத்திலையும் சரி, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து கூட்டியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எவ்வளோ கூட்டியிருப்பாங்க அப்படின்னா 12 பேராக இருந்தது இவங்க 16 பேராக வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. இதுவும் ஒரு பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த ஆக்டில் முக்கியமான இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நிறைய கேள்வி கேட்கறதுக்கு, அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே கூட இவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறாங்களே, பட்ஜெட்டை வந்து விவாதிக்கலாம் வந்து விடுறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேள்வி கேட்க முடியும், ஆனால் அதுக்கான பதில் கொடுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமே கிடையாது. இப்படி இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? கேள்வி நீ கேட்கலாம், பதில் நான் கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்காமல் இருந்தாலும் இருப்பேன் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேள்வி அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அதுவும் எடுத்தோடனே அந்த கவுன்சில் வந்து கேள்விகள்லாம் கேட்க முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா 6 நாளுக்கு முன்னாடி மனு கொடுத்துடணும். 6 நாளுக்கு முன்னாடியே வந்து இன்ன கேள்வி தான் கேட்க போகிறேன் அப்படின்னா அந்த தலைவர்கிட்ட வந்து கொடுத்துடணும். கொடுத்த அப்புறம் இவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6 நாளுக்கு அப்புறம் தான் இவங்க பதில் கொடுப்பாங்க. அந்த பதில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கொடுக்காமல் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அப்படி தான் வந்திருக்கும். அதுக்கடுத்து ஓட்டிங், இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண அப்புறம் அந்த பட்ஜெட்டில் ஓட்டு போடக்கூடிய அந்த ஓட்டிங் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம்லாம் இந்தியர்களுக்கு வழங்கப்படலை. இந்த டைம்லேருந்து வழங்கப்படலை. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ எப்போ ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 இந்த ஆண்டுகள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம், அந்த டிபேட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே அதுக்கான பதில் அவங்க கொடுத்தாலும் தான் கொடுப்பாங்க, இல்லை கொடுக்காம போனாலும் போகலாம். அப்படி தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப, திஸ் ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் த நாமினேஷன் ஆஃப் சம் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ், அதாவது நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாமினேஷன் பண்ணுறதுக்கு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் இருந்த அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இதுலையும் சரி, மாகாணங்களில் இருந்த அந்த சட்டமன்றங்கள் இதுலையும் சரி, சம் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாமினேஷன் பண்ணுறதுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது இந்த சட்டம் வந்து கொடுக்குது. அதை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யார் பண்ணுவார் அப்படின்னா வைஸ்ராய் தான் வந்து பண்ணுவார். நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் அவர் தான் நாமினேஷன் வந்து பண்ணுவார். நியமன அடிப்படையில் ஒரு சில உறுப்பினர்களை இந்த கவுன்சில் வந்து சேர்த்துக்குவாங்க, நான் அஃபீஷியல் மெம்பரை சேர்த்துக்குவாங்க. இந்த வைஸ்ராய் யாரோட ரெக்கமெண்டேஷனில் சேர்த்துக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அந்த மாகாணங்களில் இருந்த அந்த சட்டமன்றங்கள் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வச்சோம். அதுக்கடுத்து பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்க ரெண்டு பேர் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா இவரை நாமினேஷன் பண்ணிக்குவார். எதில் நாமினேஷன் பண்ணுவார்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இவரை நாமினேஷன் பண்ணுவார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மாகாணங்களில் இருந்து அந்த சட்டமன்றங்கள் இதில் யார் யார் வந்து நாமினேஷன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாகாணங்களில் இருந்த கவர்னர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு சில மெம்பர்ஸ் தான் நாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் தான் நாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. இவங்க யாரோட ரெக்கமெண்டேஷன் அந்த கவர்னர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த யூனிவர்சிட்டிஸ், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், அதுக்கடுத்து முனிசிபாலிட்டி, அதுக்கடுத்து ஜமீன்தாஸ், அதுக்கடுத்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஒரு சில மெம்பர்ஸ் இவங்க நான் அஃபீஷியல் மெம்பர்ஸாக ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஆக்ட் வந்து சொல்லுது.
இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாக்குறப்ப அந்த சட்டமன்றங்கள் அந்த உறுப்பினர்கள் வந்து அதிகரிக்கிறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்னொரு முக்கியமான கோரிக்கை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நம்ம முக்கியமான குடிமை பணிகள்ல ஒரு உயரிய பதவிகளா இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்திருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அப்படின்னு சொல்றோம், அதுக்கடுத்து ஐபிஎஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த காலகட்டங்களில் இதை எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னபடி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ், அதுக்கடுத்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் சொல்ல மாட்டாங்க, ஐபின்னு தான் சொல்லுவாங்க, இந்தியன் போலீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வேலைகளுக்கு அப்புறம் தான் அவங்க யாராச்சும் போகணும், ஐசிஎஸ்க்கு போகணும் இல்லைனா ஐபி இந்தியன் போலீஸாக போகணும் அப்படின்னா இவங்க இந்தியாவில் எக்ஸாம் எழுத முடியாது. எக்ஸாம் எங்கே மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் மட்டும்தான் நடக்கும். இங்கிலாண்டு போய் எக்ஸாம் எழுதணும், அங்கே எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்த வேலைகளுக்கு வந்து வர முடியும். அப்படி தான் வந்து இருந்துச்சு. அப்போ ஐஎன்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியாவிலையும் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள், இந்தியாவிலையும் தேர்வு வைங்க, இங்கிலாண்டிலையும் நீங்கள் வச்சுக்கோங்க, ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் தேர்வு வைங்கன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐஎன்சி வந்து கோரிக்கை அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிவில் சர்வீசஸ் அவங்க மூணாக வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த ஆக்டு கீழே. இந்த ஆக்டு கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிவில் சர்வீசஸ் குடிமை பணிகளாக மூணாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இம்பீரியல் அப்படின்னு பிரிப்பாங்க, இம்பீரியல் சிவில் சர்வீஸ்னு சொல்லி பிரிப்பாங்க. அதுக்கடுத்து ப்ராவின்சியல்னு சொல்லி பிரிப்பாங்க, ப்ராவின்சியல் அப்படின்னு வந்து பிரிப்பாங்க இந்த ஆக்டுக்குள்ள வந்து பிரிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்பார்டினேட் அப்படின்னு பிரிப்பாங்க, சப்பார்டினேட்னு சொல்லி பிரிப்பாங்க. சரிங்களா, இந்த மூணு வகையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆக்டுக்குள்ள சிவில் சர்வீசஸையும் வந்து பிரிப்பாங்க. இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இதையும் நீங்கள் ஞாபகத்துக்கோங்க. இந்த காணொலியில் நம்ம இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரு நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுவே உங்களுக்கு தேர்வுக்கு வந்து போதும். இந்த காணொலியில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல்ஸ் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூபிஎஸ்சின் டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கணும், நீங்கள் இன்ஸ்டாகிராம் போயிட்டு யூபிஎஸ்சின் டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கணும், நம்ம பேஜ் வந்து வரும், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நிறையா மெட்டீரியல்ஸு, அதுக்கடுத்து முக்கியமான போஸ்ட்லாம் நம்ம வந்து போகிறோம், நிறைய எக்ஸாம் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும், டெலிகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.